ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்க்க போகிற ரெசிபி பக்கோடா. மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதுபோல் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பவுல் எடுத்துக்கலாம். அதில் 4 புளிக்கரண்டி அளவு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 2 கரண்டி கூட சேர்த்து எடுத்துக்கலாம். 2 கரண்டி மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு வேண்டான்னா கோதுமை மாவு 2 கரண்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சோம்பு லேசாக தேய்ச்சி 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயம் 2 பிஞ்ச் சேர்த்திக்கலாம். பக்கோடாவுக்கு 2 பெரிய வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 2 சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்ச மாவோட சேர்த்து அது கூட 2 குழிக்கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்திக்கலாங்க. இட்லி மாவு சேர்த்துன்னா நல்லா பொறு பொறுன்னு பக்கோடா கிடைக்கும். பிஞ்சு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சும்மா நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கலாங்க. ஓரளவு கலக்கி விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வண்டியில் கலக்குனா கட்டி தட்டிடும், அதனால் கையில் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. பாருங்க, எடுத்து போட்டால் கையில் இது மாதிரி விழுகணும். ஆயிடுச்சு, நம்ம சுட ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் ஆயில் சேர்த்திக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். வீட்டில் நாங்கள் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் இந்த பக்கோடா சுட போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரோடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போட ஆரம்பிக்கலாம். எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப தீ எரிஞ்ச பக்கோடா ரொம்ப செவந்த மாதிரி வந்துடும். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு லேசாக திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்து வந்துருச்சு, நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி மற்ற மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெரைட்டி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வடிய விட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு இதை மாற்றிக்கலாம். நான் சொன்ன இந்த அளவுகளில் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.